சோழநாட்டு திருத்தலங்கள் நாற்பதுக்குள் உரையூர்னு வழங்கப்படுவது இத்திருத்தலம் கமலவல்லி நாச்சியாருடைய திருக்குளம் கமல புஷ்கரணியிலே இப்போது நாம் இருக்கிறோம் புஷ்கரணி என்றால் மிக புனிதன் வாய்ந்தது நாம் அதில் நீராடினோம் என்றால் நம்முடைய பாபங்களை அத்தனையும் தொலைத்து துன்பங்களைத் தொடைத்து மீளாத இன்பத்தை கொடுக்கும் இந்த தண்ணீரில் போய் நாம் நீராடுகிறோமே இதை கொண்டு இப்போது நாம் பார்க்க வேண்டிய இரண்டாவது அத்தியாயம் நாற்பதாவது ஸ்லோகத்தினுடைய பொருளையும் சேர்த்து தெரிவிக்கிறேன் இந்த தண்ணீரில் குளத்தில் நீராடுவதற்காக போகிறோம் நீராடினால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் உடம்பு அழுக்கு போகும் ரொம்ப சாதாரணமான பயன் எல்லாரும் தங்க தங்கள் ஊர்லேருந்து கிளம்பி உறையூருக்கோ ஸ்ரீரங்கத்துக்கோ கங்கை நதிக்கோ யமுன நதிக்கோ உடம்பழுக்கு போகணுங்கிறதுக்கு நீராடுவதற்காக போகிறார்கள் அதுக்கு நம் வீட்டு குழாயில் நீராடினா கூட உடம்பழுக்கு போடுமே அப்போ எதற்கு இந்த குளத்துக்கு வந்து நீராடுகிறோம் இந்த குளத்துக்கு ஒரு மகாத்மியம் உண்டு இது பெருமானோடைய சம்பந்தப்பட்டது இது பல்லாயிரம் ஆண்டுகளாக இங்கிருப்பது இதில் பல பெரியோர்கள் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டுள்ளார்கள் சாஸ்திரங்களும் இதில் நீராடினால் உனக்கு இந்தப் பயன் கிடைக்கும்னு சொல்லுகிறது ஆகையாலே கண்டடத்தில் நீராடி வெறும் உடல் அழுக்கை போக்கிக் கொள்வதை காட்டிலும் கமல புஷ்கர நீனே நீடாது அடைகிறேன் என்று நாம் சொல்லுகிறோம் ஆகப்போ மற்ற இடத்திலேயே நீராடலாம் இங்கேயும் நீராடலாம் எங்கே நீராடினாலும் உடலழுக்கு போகும் ஆனால் இங்கே நீராடினால் உடலழுக்கும் போகும் கூடவே மோக்ஷமும் நமக்கு கிட்டும் பின்ன ஏன் குழால நீராடினா நமக்கு மோட்சம் கிடைக்கிறதில்லை ஏனெனில் சாஸ்திரத்திலேயோ புராணங்களிலேயோ அல்லது பெரியோர்களாலேயோ இதிலித்த செய்தால் உனக்கு இது கிடைக்கும்னு சொல்லப்படவில்லை நானாக உன்னை செய்ததற்காக அந்த செயல் நன்மை பயக்காது அதற்கு விதி இருக்க வேண்டும் விதினு சொன்னால் எனதை என்னதை செய்யாதே என்ன சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்லி இருக்க வேண்டும் அதன்படி நான் தான் அது எனக்கு நன்மையைக் கொடுக்கும் இப்போ இவ்வளவு காலமாக நாம் உண்மை பேச வேண்டும்னு தெரிஞ்சுட்டுருக்கோம் திருடக்கூடாதுன்னு புரிந்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு ஜீவராசியும் துன்பப்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சின்றிருக்கோம் எதனாலே தெரியுமா ஏனெனில் வேதம் ஓதுகிறது சத்தியம் வத தர்மஞ்சர ஆ மாத தேவோபவ தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ சத்தியமே பேசு தர்மஞ்சர தர்ம மார்க்கத்திலேயே நடப்பாய் தாயை தெய்வமாக மதிப்பாய் தந்தையை தெய்வமாக மதிப்பாய் குருவை தெய்வமாக மதிப்பாய் வந்திருக்கிற விருந்தினனை தெய்வமாக மதிப்பாய் இப்படி வேதங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறபடியாலே நான் அதன்படி கடைப்பிடிக்கிறேன் எனக்கு எது செய்ய வேண்டும்னு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைச் செய்ததனால் எனக்கு சாதாரணமான பயன்களும் கிட்டும் மிக உயர்ந்த பயன்களும் கட்டும் ஆக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது யாது ஒரு செயல் எங்கும் செய்யப்படலாம் விதித்தும் செய்யப்படலாம் விதிக்காமலும் செய்யப்படலாம் ஆனால் விதிக்காமல் லௌக்கிகமாக நாம் ஏதோ ஒரு செயல்னு அதை செய்து கொண்டிருந்தால் அதற்கு சிறந்த பயன் கிட்டாது சாஸ்திரம் விதித்ததுன்னு செய்தால் அது செய்ய சொன்ன முறைப்படி நாம் செய்தால் அது சொல்லியிருக்கிற பயன் நமக்கு கிட்டும் இது இந்த குளத்தில் நீராடுறதுலேருந்தே நாம் இப்போ புரிஞ்சுட்டோம் எங்கு நீராடினாலும் மோட்சம் கிடைக்காது சாதாரண பயனான உடல் அழுக்கு மட்டும் போகும் ஆனால் இந்த இடத்தில் நீராடினால் கமலவல்லித்தாயாருடைய அனுகிரகத்தாலே நமக்கு மோட்சம் கிட்டும் அது ஏன் அப்படி என்று பெரியோர்கள் விதித்திருக்கிறபடியால் அதே போல் நாம் கர்மயோகத்தை செய்யப்போகிறோம் போகிறோம் கர்மயோகம்னா யாது சாப்பிடுவது தூங்குவது நீராடுவது வேலைக்கு போவது நம்மால் ஆந்தனையும் செய்வது இவ்வளவே தான் கர்மயோகம் இதை காட்டிலும் வேறு ஒன்றும் இல்லையா ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் செய்ய வேண்டாமான்னு தோணும் இல்லை இதையே செய்தால் போதும் ஆனால் இதைச் செய்வது சாஸ்திரம் விதித்திருக்கிற கர்மாவாக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் சாஸ்திரம் பார்த்து என்னை எததை செய் எததை செய்யாதேன்னு சொல்லித்தோ அதை நான் செய்து கொண்டு போனால் கர்மயோகம் அந்த கர்மயோகத்தை செய்து கொண்டு வந்தால் எனக்கு மோட்சம் கண்டிப்பாக கிடைச்சிரும் இல்லையோ ஏனெனில் சாஸ்திரம் சொன்னதுங்கிறதுக்காகத்தானே செய்கிறேன் சாஸ்திரங்கிறது பகவானுடைய வாக்கியம் தானே வேதங்கள் அத்தனையும் எல்லாமே பெருமானுடைய ஆணைகள் பகவான் சொல்லுகிறார் என் ஆணையப்படி நீ பின்பற்றினாய்னால் நானே உனக்கு மீளாத இன்பத்தை கொடுக்கிறேன் பாபங்களில் சொன்ன விலக்கி விடுகிறேன் பெருமான் பொது இல்லையே அவர் பார்த்து இன்னதை சொல்றார் செய்கிறேன் அவர் பார்த்து இன்னத்தை செய்யாதேன்னு சொல்றார் நானும் செய்யாது ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்கிறேன் எப்ப இறைவன் பார்த்து செய்வதேனோ அவரா பார்த்து செய்யாதேன்னு சொல்றதுலேருந்து விலகினேனோ அப்ப கண்டிப்பாக என்னிடத்தில் இருக்கிற பாபங்களை போக்கி இயற்கையான என்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை எனக்கு பகவான் பெற்றுக் கொடுக்கிறார் இந்த நம்பிக்கையோடு செய்கிற இதற்கு இதற்குத்தான் கரமயோகம்னு பேர் அதில் சாப்பிடுவதும் உண்டு தூங்குவதும் உண்டு ஏன்னா பகவானோ வேதங்களோ எங்கேயும் சாப்பிடாதேன்னு சொல்லலே வேலைக்கு போகாதேன்னு சொல்லலே தூங்காதேன்னு சொல்லலே எதுவுமே பண்ணாதேன்னு சொல்லலே பிரம்மச்சாரியாகவும் இருக்கலாம் கல்யாணம் பண்ணி கொண்டும் இருக்கலாம் சந்நியாசியாகவும் இருக்கலாம் வானப்பிரஸ்தனாகவும் இருக்கலாம் யானையாகவும் இருக்கலாம் குதிரையாகவும் இருக்கலாம் அணிலாகவும் இருக்கலாம் குரங்காகவும் இருக்கலாம் மனிதனாகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் எனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிறதை நம்பிக்கையோடே இது மோட்சத்தை கொடுக்குங்கிற எதிர்பார்ப்போடே செய்து கொண்டு வந்தால் அது மோட்சத்தை கொடுக்கும் அதே இந்த கமல புஷ்கரணியில் நீராட போகிறேன் இது வெறும் உடம்பு அழுக்க மட்டும்தான் போக்கும் ரிஷி சொன்னதோ பகவான் எல்லாம் பொய் அப்படிங்கிற எண்ணத்தோடே நான் நீராடப் போனால் இது கண்டிப்பாக எனக்கு மோட்சம் கொடுக்காது அப்போ கமல புஷ்கரணியை பற்றின அறிவு முக்கியம் பெரியோர்களுடைய விதி முக்கியம் கமல புஷ்கரணில நீராடினால் உண்டுங்கிற விதி முக்கியம் இந்த ரெண்டையும் புரிந்து கொண்டு நான் நீராடுவது முக்கியம் அதே போலத்தான் இப்போ கர்மயோகத்தையும் வச்சுக்கணும் புஷ்கரணில நீராடுறதே கர்மயோகத்தினுடைய வகைன்னு வச்சுப்போம் இதை போல இன்னும் எத்தனையோ தீர்த்த யார்த்தைக்கு போவது தீர்த்தங்களிலே தீர்த்தமாடுவது ஆடுவது தான தர்மங்களை செய்வது குளம் வெட்டுவது எத்தனையோ படிப்புக்கு உதவுதுவது யாரேன்னு இருந்தால் போய் உதவுவது இதெல்லாமே கர்மயோகம் எனக்குன்னு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்வது கர்மயோகம் ஒன்றுனா ஒன்று ரெண்டு மூணு போட்டுங்கோ வேதத்திலேயும் இறைவனும் எனக்கென்னு எது செய்யப்பட வேண்டும் என்ன சில வாக்கியங்களை விதித்திருப்பார்கள் சில கடமைகளை எனக்குன்னு சொல்லி இருப்பார்கள் அதை நான் செய்தால்தான் கர்மயோகம் ரெண்டாவது அதை செய்யும் போது தாழ்ந்த பயனிலே ஆசை வைத்து செய்யக்கூடாது ஏன் சொல்றேன்னா கமல தீர்த்தமாடினால் மோட்சம் கிடைக்கும் என்று ரிஷி சொல்லியிருக்கட்டும் ஆனால் நான் கீழே குளிக்கிறதுக்கு போகிறச்சே எனக்கு இன்னைக்கு உடம்பு அழுக்கு போனால் போரும் அப்படின்னு நினச்சின்னு போனால் மோட்சமாக கிடைக்கும் அவர் சொன்னத்துக்காக எனக்கு மோட்சம் கிடைக்காது எனக்கும் அதில் நம்பிக்கை இருந்து மோட்சத்தை பயனாக கொண்டு நீராடினால் தான் எனக்கு மோட்சம் கிடைக்கும் அதே போல் கர்மயோகத்தினாலே மோட்சம் கிடைக்கும் நான் சாதாரண பயனுக்காக கர்மயோகத்தை செய்ய போவதில்லை என்கிற உறுதியான நம்பிக்கையோடே இவன் கர்மயோகத்தை செய்ய வேண்டும் இது ரெண்டாவது தேவை அப்போ தாழ்ந்த பயன்களில் ஆசை வைக்கக்கூடாது பகவானுடைய விதி அதனால் இத்தை கடைப்பிடித்தால் எனக்கு மோட்சம் கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு தேவை இந்த நம்பிக்கையோடு என் செயல்பாடுகளை செய்து கொண்டே வர வேண்டும் சாப்பிடுகிறேன் தூங்குகிறேன் வேலைக்கு போகிறேன் கல்யாணம் பண்ணி கொண்டேன் குழந்தைகளை பெற்றேன் மனைவி மக்களை காப்பாற்றுகிறேன் இத்தனையுமே உண்மை ஆனா இது இத்தனை எதற்காக செய்ய வேண்டும் தெரியுமோ மோட்சத்தை அடைவதற்காக செய்கிறேன் மோக்ஷத் கல்யாணம் பண்ணிக்கணுமா மோட்ச வேலைக்கு போகணுமாண்ணா ஏன் சாஸ்திரம் கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்லலையே பண்ணிக்கொள்னு விதித்ததே ஆகையால் நாம் நித்தப்படி இருக்கிற அதே கர்மங்கள் ஆனால் அதே கர்மங்களை சிறிது நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் புதுசாக ஏதோ ஒன்றை பண்ணுன்னு சொல்லிட்டால் நம்மளால் செய்யவே முடியாது கீதையை பற்றி நாம் என்ன தப்பாக அபிப்பிராயம் வச்சுருக்கோம் புரியவே புரியாது வாழ்க்கைக்கு ஒத்தே வராததை கண்ணுன்னு சொல்லியிருக்கார் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை வாழ்க்கைக்கு ஒத்து தான் பகவான் சொல்லியிருக்கார் வாழ்க்கைக்கு ஒத்தே வராததை ஒன்றை எழுதி வைக்கிறதுல இப்போ அவருக்கு என்ன லாபம் சொல்லுங்க கடைசியில கண்ணனுக்கு என்ன ஆசை நாம் எல்லாரும் அறிவாளிகளாகி நல்லோர்களாக வாழ்ந்து அவன் திருவடிகளை அடைய தான் அவனுடைய அவா அப்படி இருக்கிறச்சே போய் புரியாத ஒன்றை எழுதி வச்சு நம்மால முடியாத ஒன்னையா பகவான் எழுதி வைக்க போறார் நம்மால முடிந்ததைத்தான் சொல்லுவர் ஆனால் நாம கொஞ்சம் அதிலிருந்து விலகி இருக்கிறோம் நம்மையே அருகிலே அழைத்து கொண்டு போக வேண்டும் பெருமானே அழைத்து போவர் ஆஹ் அவர் சுலபமாகத்தான் சொல்லியிருக்கார் எனக்கு பழக்கப்பட்டது தான் சொல்லியிருக்கார் எனக்கு புரியாத்தெல்லாம் சொல்ல போறதில்லே ஆஹ் கர்மயோகம் என்றால் நாமே செய்து கொண்டு வருகிற சில கர்மாக்கள் அதை எனக்கு கண்ணன் சொல்லியிருக்கான்கிற எண்ணத்தோடே செய்தல் இந்த கர்மாக்களை மூன்று விதமாக பிரித்து விடுவார்கள் நித்திய கர்மா நைமித்திக கர்மா காமிய கர்மான்னு மூணு நான் நித்தியமே செய்ய வேண்டிய சில கர்மாக்கள் சில காரணத்தை கொண்டு செய்ய வேண்டிய கருமாக்கள் அல்லது இப்போ பிள்ளை பேரணம் அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு பண்ணுறது பரீட்சை தேரணம் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு பண்ணுவது கல்யாணமாகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவது இதுக்கெல்லாம் காமியம் ஒரு ஆசையை நினைவுபடுத்தி கொண்டு செய்கிறோம் இல்லையோ அதனால் காமியமான கருமாக்கள் இது எல்லாமே கருமாக்களாக விதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கருமாக்கள் எல்லாவற்றையும் விடாமல் செய்ய வேண்டும் நம்ம பித்திருக்களுக்கு சிராதம் பண்ணுறது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவது என்னென்ன பண்டிகை வந்தா செய்வது தர்ப்பங்களை கொண்டு அக்னியை கொண்டு காரியம் பண்ணுவது தான தர்மங்களை பண்ணுவது இதெல்லாம் கர்மயோகம் அந்த யோகத்தை செய்து கொண்டு வந்தால் தானே நமக்கு மோட்சத்தை பெற்று கொடுக்கும் இப்போ அர்ஜுனனை சண்டையிடுன்னு கண்ணன் எதற்காக சொல்லுகிறான் அவனுடையது கர்மயோகம் சண்டையிடுதல் அவனுக்குன்னு வழக்கத்தில் இருக்கிறது தானே இது ஏன் வழக்கத்திலேன்னு சொல்கிறேன்னா பிறந்த உடனே அர்ஜுனனுக்கு என்ன சொல்லி கொடுத்தார்கள் குதிரையேற்றம் யானை ஏற்றம் வில் வித்தை வாழ்வித்தை இத்தனையும் கத்துனுட்டான் அப்போ கர்ஜுனனுக்கு எதனும் புதுசா தெரிந்த யுத்தத்தைத்தான் கண்ணன் செய்ய சொல்லுகிறான் இதுவரை தெரியாத ஒன்றை செய்ய சொல்லவில்லையே ஆகையால் கர்மயோகம்ங்கிறது எல்லாருக்கும் புரியக்கூடியதுதான் தான் எல்லாராலேயும் செய்ய தகுந்தது தான் கட்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது அதைத்தான் இப்பொழுது கண்ணன் அடுத்த ஸ்லோகத்தாலே கர்மயோகத்துக்குண்டான பெருமகளை கொண்டாடுகிறான் நேஹாபிக்ரமன் ஆசோஸ்தி பிரத்யபாயோன வித்தியதே சொல்பாபிய தர்மஸ திராயத்தே மகத்தோ பயாது அர்ஜுனா இந்த கர்மயோகம்ங்கிறது எவ்வளவு உயர்ந்தது தெரியுமோ எப்போ ஒரு விஷயத்தை நம்ம அனுஷ்டிக்க வேணும் நீ தன்படி செய் பகவான் விதிக்க போறாருனா அந்த விஷயத்தை ரொம்ப கொண்டாடுவர் நம்ம குழந்தைகள்கிட்ட கூட நீ தொண்ணூற்றொம்பது வாங்கினியானா ஒன்று எவ்வளோ நன்னா இருக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொண்டாடினா தான் அதில் முயற்சி எடுக்கிறதுக்கே வரும் அதுக்கு மிட்டாய் கொடுங்கோ சைக்கிள் வாங்கி கொடுங்கோ துணிமணி வாங்கி கொடுங்கோ என்னவோ பண்ணுங்க விஷயத்தை கொண்டாடினால்தான் இதை நாம் பண்ணம் போல் இருக்குது அப்படின்னு சிறு உள்ளத்துக்கு பொலப்படும் இதே பிஹெச்டி வாங்குறவாளுக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்து வாங்குன்னு சொல்ல முடியாது சின்ன குழந்தைகளுக்கு சொல்லலாம் கண்ணன் போய் நமக்கு இந்த மாதிரி கர்மயோகத்தை கொண்டாடுறாருனா ஆமாம் நம்ம பண்ணவே ஆரம்பிக்கலையோ இல்லையோ அப்போ நாம ஒன்றாப்பு ரெண்டாப்பு படிக்கிறா தான் அப்போ ஒன்றாவது படிக்கிறவனுக்கு அதை கொண்டாடினால் தானே பெருமையை சொல்ல முடியும் அதனாலே இப்போ கொண்டாட ஆரம்பிக்கிறான் அர்ஜுனா கர்மயோகத்துக்கு உண்டான பெருமையை சொல்லுகிறேன் நேஹாபிக்ரமன் ஆசோஸ்தி ந இஹ அபிக் கிரமநாசகா அஸ்தி கர்மயோகத்தை தொடங்கி விட்டு சில காலம் செய்து விட்டு சற்றெண்டு நிறுத்தி விட்டேன் ஆதலாலே இது வரைக்கும் ஒரு பத்து நாள் கர்மயோகத்தை பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம் பதினோராவது நாள் என்னால் பண்ண முடியல நம்பிக்கைப்படுத்து பண்ணுறத விட்டுட்டேன்னு வச்சுப்போம் உடனே அந்த பத்து நாள் பண்ணது வீணா போடுமான்னு கேட்டால் போகாதுன்னு சொல்லுகிறான் கண்ணன் நான் சொன்னேங்கிற நம்பிக்கையோட பத்து நாள் பண்ணியொல்லியோ இல்லையோ அதனுடைய பலன் உன்னிடத்துல எப்பொழுதுமே இருக்கும் மறுபடியும் எப்போ பண்ண தொடங்குகிறாயோ அப்போ இதிலிருந்து தொடர்ந்து செய்தால் போதும் முதல்ல இருந்தது நம்ம ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறோம் அப்போ லீவ் லேப்ஸ் ஆகிடுதுங்கிற மூலியம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அக்யூமுலேட் பண்ணி வச்சுங்கோ அதுக்கு மேலே லேப்ஸ் ஆகிடும்னு அந்த மாதிரி இந்த பத்து நாள் பண்ண கர்மயோகம் லேப்ஸ் எல்லாம் ஆகாது அது எப்போ வேணால் ஓவர் ஆகும் அதைத்தான் நேஹா நாஷோ அஸ்தி அபிக்கிரம நாசா ந இஹ அஸ்தி அடுத்த சந்தேகத்தை தெரிவிக்கிறான் பிரத்யவாயோ நிவித்தியதே ஒருவேளை செய்து ஆரம்பித்து விட்டு நடுவில் விட்டுட்டால் சில சில அதனால் நமக்கு அனர்த்தங்கள் ஏற்படும் தோஷங்கள் பாவங்கள் வரும் ஒரு கர்மாவை செய்ய ஆரம்பிக்கிறோம் அதை செறிவரை செய்து முடிக்காவிட்டால் பிரம்ம ரட்சசா போயிடுவோம்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அது பிரத்யவாயம் அது பாபம் உடனே அர்ஜுனன் பயந்தான் நீ சொன்னேங்கிறதுக்காக நான் கர்ம யோகத்தை ஆரம்பித்து விட்டு நடுவில் பண்ண முடியாமல் போக நான் பிரம்மரக்ஷா அலையறத்துக்கு அர்ஜுனனாகவே இருந்துட்டு போவேன் அப்படின்னு அர்ஜுனன் கேட்க பிரத்யவாயோனி வித்தியதே அந்த மாதிரி ஆகாது அர்ஜுனா இல்லையே சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கே கர்மாவை ஆரம்பிச்சுட்டு நடுவில் விட்டுட்டா பிரம்மரக்ஷாகிவிடுவாய்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கே கேட்டான் அர்ஜுனன் கண்ணன் சிரிச்சிண்டே பதில் சொன்னால் அந்த வாக்கியத்தை சரியா பார் அர்ஜுனான் தாழ்ந்த பயனை குறித்து கர்மாவை பண்ணி அதனையும் முடிக்காமல் போனால் அப்போது உனக்கு பிரம்மரக்ஷாக போகும் பிராப்தி ஆனால் நான் தாழ்ந்த பயனுக்காக பண்ணவே சொல்லலையே மோட்சத்தின் பொருட்டுன்னா கர்மயோகத்தை பண்ண சொல்கிறேன் எந்த பயனுக்காக கர்மாவை பண்ணுகிறோமோ அதை பொறுத்து தான் அது உயர்ந்ததோ தாழ்ந்ததோ நாம் இப்போ மோட்சத்தை எதிர்பார்த்து பண்ணுற மொழியோ அதனால் குறுக்க விட்டுட்டத்துக்காக நீ பிரம்மரக்ஷா போடுவே ஊர் முழுக்க சுற்றி கொண்டிருப்பாய் நாயாகப் பிறப்பாய் இதெல்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது சாதாரணத்தை நினைத்து பண்ணால் தான் இந்த தோஷங்கள்லாம் வரும் உயர்ந்த பலத்துக்காக செய்கிறாய் பிரத்யவாயோன்னு வித்தியதே அதோடல்ல சொல்பஸ்யா பஸ்ய தர்மஸ்ய அஸ்ய தர்மஸ்ய இந்த கர்மயோகத்தினுடையது சொல்பம் மிக நீ பண்ணியிருந்தால் கூட ரொம்ப பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை நான் சொல்லியிருக்கிறதுல நூற்ற ஒரு மடங்கு கூட நீ பண்ணுப்பாரேன் இருந்தால் கூட திராயத்தே மகத்தோபயாது பெரிய பயமான சம்சாரத்திலிருந்து திராயத்தே அது உன்னை காத்து கொடுக்கிறது என்று கர்மயோகத்தினுடைய அருமை பெருமைகளை கண்ணன் புகழ்ந்து பேசுவது இந்த ஸ்லோகம் நாற்பதாவது ஸ்லோகம் இனி மேற்கொண்டு புகழப்பட்ட கர்மயோகம் எப்படி செய்யப்பட வேண்டும் கர்மயோகத்தினாலே என்ன பலன் கிட்டும் எல்லாவற்றையும் மேலே கண்ணன் தெரிவிக்கப் போகிறான் நிதானமாக பார்ப்போம்